ஐம்பெரும் காப்பியங்களில் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது மணிமேகலை. மணிமேகலை பற்றி இப்போ பார்ப்போம். ஆசிரியர் மதுரை கூலவாணியன் சீத்தலை சாத்தனார். வேறு பெயர் தண்டமில் சாத்தன், தண்டமில் புலவன். காலம் 2ஆம் நூற்றாண்டு. இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்ற பெயரும் உண்டு. பௌத்த காப்பியம், மணிமேகலைங்கிறது ஒரு பௌத்த காப்பியம். தமிழன் 2ஆம் காப்பிய நூல், தமிழன் 2ஆம் காப்பிய நூல். சமய பூசலுக்கு வித்திட்ட நூல். துறவுக்கு முதன்மை கொடுக்கும் நூல். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை என்ற பெண்ணின் வரலாற்றை கூறும் நூல். பெண்ணின் பெருமை பேசும் நூல். சிலப்பதிகாரம் போன்று இதுவும் பெண்ணின் பெருமை பேசும் நூல். சங்க இலக்கியம் இல்லறத்திற்கு முதன்மை கொடுத்தது திருக்குறள். இல்லறம் துறவும் இரண்டிற்கும் முதன்மை கொடுத்தது மணிமேகலை. துறவுக்கு முதன்மை கொடுத்தது சங்க இலக்கியம் இல்லறத்திற்கு முதன்மை கொடுத்தது திருக்குறள். இல்லறம் துறவு இரண்டிற்கும் முதன்மை கொடுத்தது மணிமேகலை. துறவுக்கு முதன்மை கொடுத்தது. நூல் அமைப்பு. காண்ட பிரிவுகள் இல்லை. 30 கதைகள் உள்ளது. முதல் காதை விலாவரை காதை. நூல் அமைப்பு காண்ட பிரிவுகள் இல்லை. 30 கதைகள் உள்ளது. முதல் காதை விலாவரை காதை. இறுதி காதை அவத்திரம் அருக என பாவை நூன்ற காதை. முழுவதும் ஆசிரியப்பாவால் ஆனது. 27வது சமய கணக்கர்தம் திறம் கேட்ட காதை மட்டும் இணைக்குறள் ஆசிரியப்பாவால் ஆனது. மற்றவை நிலைமண்டில ஆசிரியப்பாவால் ஆனது. ஆசிரியர் குறிப்பு. மணிமேகலையின் ஆசிரியர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சாத்தன் என்பது இவரது இயற்பெயர். இவர் திருச்சிராப்பள்ளியை சார்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தார். கூலவாணிகம், கூலம்னா தானியம், அந்த தொழில் செய்பவர் தான் கூலவாணிபம். இவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று வழங்கப்பெறுகிறார். இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர். இவர் கடைச்சங்க புலவர்களுள் ஒருவர். தண்டமிலாசன், சாத்தன், நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாராக பாராட்டியுள்ளார். அதாவது இவர் வந்து இளங்கோடிகள் என்னென்ன பாராட்டியிருக்காரு அப்படின்னு கேட்டால், தண்டமிலாசன், சாத்தன், நன்னூர் புலவன், இளங்கோவடிகள் இவரை பாராட்டியிருக்காரு. இவரது காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சமகாலத்தவர் தான் இளங்கோவடிகளும் இவரும். நூற்குறிப்பு. மணிமேகலை 5 காப்பியங்களுள் ஒன்று. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்று வேறு பெயரும் உண்டு. இந்நூல் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்தது. பௌத்த மத சார்புடையது. 30 கதைகளை கொண்டது. 30 கதைகளுள் ஆபுத்திரன் நாடடைந்த காதை வந்து 24வது கதை. அடுத்தது கதை மாந்தர்கள். கதை மாந்தர்கள் யார் யாருன்னு பார்ப்போம். மணிமேகலையின் தோழி சுதமதி. கண்ணகியின் தோழி தேவந்தி. ஆதிரையின் கணவன் சாதுவன். மணிமேகலைக்கு முதன்முதலாக அமுத சுரவியில் பிச்சையிட்டவள் ஆதிரை. ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலைக்கு சொன்னவள் காயசண்டிகை. விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் காயசண்டிகை. காயசண்டிகையின் பசி நோயை போக்கியவள் மணிமேகலை. மணிமேகலையை மணிப்பல்லவ தீவுக்கு அழைத்து சென்ற தெய்வம் மணிமேகலா தெய்வம். மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு கொடுத்த வரம் 3. ஆபுத்திரனுக்கு அமுத சுரபியை கொடுத்தது சிந்தாதேவி. அமுத சுரபியை கோமுகியில் இட்டவன் ஆபுத்திரன். அமுத சுரபி பற்றிய மணிமேகலைக்கு சொன்னது தீபத்திலகை. இடங்கள். மணிமேகலை பிறந்த ஊர் பூம்புகார். மணிமேகலை மறைந்த ஊர் காஞ்சிபுரம். மணிமேகலை சமயவாதிகளிடம் உண்மை கேட்ட ஊர் வஞ்சி மாநகரம். பூம்புகாரில் உள்ள சோலைகள் இளவந்திகை, உய்யாவனம், உவவனம், கவேரவனம், சமணம், சம்பாதிவனம். மணிமேகலை பூக்கொய்ய சென்ற வனம் உவவனம்.
மணிமேகலை பூக்கொய்ய சென்றவனம் உவவனம். மணிப்பல்லவ தீவில் இருந்த பீடிகை புத்த பீடிகை. அமுதசுரபி இருந்த இடம் கோமுகி. அமுதசுரபிக்கு வேறு பெயர் அக்ஷய பாத்திரம். செய்திகள்: சம்புத்தீவின் தெய்வம் சம்பு. சம்புத்தீவிற்கு நாவலந்தீவு என்ற வேறு பெயரும் உண்டு. நாவலந்தீவு என்பது இந்தியா. சம்பாபதி புகார் நகரத்திற்கு காவிரி பூம்பட்டினம் என்று பெயர். முதன் முதலில் இந்திரவிழா எடுத்தவன் தூங்கேயில் எரிந்த தொடிதோட் செம்பியன். தூங்கேயில் எரிந்த தொடிதோட் செம்பியன். இந்திரவிழா 28 நாட்கள் நடைபெறும். மழை வேண்டி எடுக்கப்படும் விழா இந்திரவிழா. பூம்புகாரில் இந்திரவிழா மிகச் சிறப்பாக நடந்ததாக சிலப்பதிகாரம், மணிமேகலை என்ற இரண்டு நூல்களும் கூறுகின்றன. மூவகை பத்தினி பெண்டீர் உடன் ஏறி மூழ்குவர், தனியேறி மூழ்குவர், கைமை நோன்பு நோற்பார். உடல் அடக்கமுறை 5: சுடுதல், வாளா இடுதல், தோண்டி புதைத்தல், பள்ளத்தில் அடைத்தல், தாழியில் கவிழ்த்தல். தீயவை 10: கொலை, களவு, காமம், பொய், குரலை, கடுமொழி, பயனில் சொல், வெக்கல், வெகுளல், பொல்லாக்காட்சி. இதோட மணிமேகலை பற்றின செய்திகள் முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் நம்ம சீவக சிந்தாமணியை பற்றி பார்க்கலாம்.